வணக்கம், டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம், அதாவது ஹார்ட் அட்டாக். தமிழில் வந்து இதை மாரடைப்புன்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு புது வகையான மாரடைப்பு, அதனுடைய பெயர் வந்து மினோகா ஹார்ட் அட்டாக். ஸோ இந்த மினோகா ஹார்ட் அட்டாக் வந்து எதனால் ஏற்படுகிறது, இந்த மினோகா ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்ன, இதை நாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஹார்ட் அட்டாக்கில் நம்முடைய இருதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்கள், அதாவது கொரோனரி ஆர்டரிஸ்னு சொல்லுவாங்க, அதில் வந்து அடைப்பு ஏற்பட்டு அதனால் இருதயத்துக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் குறைந்து ஹார்ட் அட்டாக் ஏற்படுகிறது. ஆனால் மினோகா ஹார்ட் அட்டாக்கில் இருதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்கள், அந்த கொரோனரி ஆர்டரிஸில் அடைப்பு ஏற்படாமல் நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் ஏற்படுகிறது. ஸோ எதனால் வந்து இதை மினோகா ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்கன்னா, எம்ஐஎன் அப்படின்னா மயோகார்டியல் இன்ஃபேக்ஷன், ஓனா வித்தவுட் அப்ஸ்ட்ரக்ஷன், சிஏன்னா கொரோனரி ஆர்ட்ரி, அதாவது இருதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படாமல் இது ஒரு ஹார்ட் அட்டாக்கை ஏற்படுத்துகிறது. இது முக்கிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு. முதல்ல வந்து எஸ்சிஏடின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்பான்டேனியஸ் கொரோனரி ஆர்ட்ரி டிசெக்ஷன், அதாவது நம்முடைய ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் கொரோனரி ஆர்ட்ரியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டியர் ஏற்பட்டு அதில் வந்து பிளட் அக்குமுலேட் ஆகி ஒரு பல்ஜை ஏற்படுத்தி இரத்த ஓட்டத்தை குறைத்து நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கை ஏற்படுத்தலாம். இரண்டாவது வேசோஸ்பேசம், நம்முடைய இருதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் அதிகமான ஒரு சுருக்கம், ஒரு வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஏற்பட்டு அதனால் இரத்த ஓட்டம் குறைந்து ஹார்ட் அட்டாக் ஏற்படலாம். இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு ஸ்ட்ரெஸ்னால் இந்த அட்ரினல் அது போன்ற ஹார்மோன் அதிகமாகும் போது ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன் ஏற்படலாம், இல்லை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சில ட்ரக்ஸு, இல்லை இந்த அடிக்ஸ் இருப்பாங்க, இந்த கொக்கைன் அடிக்ஸ், அவங்களுக்கு வந்து இது போன்ற ஒரு வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஏற்பட்டு இந்த மினோகா ஹார்ட் அட்டாக் ஏற்படலாம். மூன்றாவது அந்த மைக்ரோவேஸ்குலர் டிசீஸ் சொல்லுவாங்க, நம்முடைய ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மேஜர் ஆர்ட்ரி பார்த்திங்கன்னா கொரோனரி ஆர்ட்ரி, இந்த கொரோனரி ஆர்ட்ரிலேருந்து சின்ன சின்ன ரத்த குழாய்கள் வந்து இருதயத்துக்கு செல்லும், இந்த சின்ன சின்ன இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படும் போது இந்த மினோகா ஹார்ட் அட்டாக் ஏற்படலாம். அப்புறம் ஸ்ட்ரெஸ் கார்டியோமயோபதின்னு சொல்லுவாங்க, இதுக்கு இன்னொரு பேர் வந்து புரோக்கன் ஹார்ட் சின்ட்ரோம்னுவாங்க. இதில் என்ன ஆகுன்னா நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த கார்டிசால் அட்ரினலின் இதெல்லாம் வந்துட்டு அதிகமாவதால் நம்முடைய இடது பக்க வென்ட்ரிக்கிள் வந்து சரியாக பம்ப் செய்யாமல் போவதால் இருதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களில் போதுமான அளவு அந்த சர்க்குலேஷன் இல்லாததால் நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் ஏற்படுகிறது. அடுத்து மயோகார்டைட்டிஸ், இது வந்து ஒரு அழற்சின்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ளமேஷன். ஸோ இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, ஒரு தொற்றுனால் ஒரு இன்ஃபெக்ஷனால் ஏற்படலாம், இல்லை சில சமயம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மாத்திரைகளால் ஏற்படலாம், இல்லை சில சமயம் இந்த பாம்பு கடி இல்லை இந்த தேல் கடியில் கூட இது போன்று ஏற்படலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினோகா ஹார்ட் அட்டாக் பெண்களை வந்து அதிகமாக தாக்குகிறது, அதாவது பெண்களுக்கு ஆண்களை விட இந்த மினோகா ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு வந்து 5 மடங்கு அதிகம். சரி, இதனுடைய அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்ல என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குமோ அதே தான் இதில் இருக்கும், அதாவது ஒரு மார்வலி, ஒரு மார்ல நடுப்பகுதியில் ஒரு அழுத்தம் ஏற்படலாம், இந்த மார்வழி வந்து இடது பக்க கைகளுக்கு பரவலாம், நிறைய ஸ்வெட்டிங் ஏற்படலாம், அப்புறம் ஒரு வாந்தி குமட்டல், அப்புறம் மூச்சு விடுவதற்கு சிரமம், இல்லை ஒரு வீசிங், இது போன்ற அறிகுறிகள் தென்படலாம். இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இசிஜி, ட்ரெட்மில், எக்கோ, ஆஞ்சியோகிராஃபி, அப்புறம் எம்ஆர்ஐ, இது போன்ற டெஸ்ட் நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ நான் இதை நம்ம எப்படி தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வந்து நமக்கு இந்த கேட்டிகோலமின் லெவல்ஸ் எல்லாம் அதிகமாகிட்டு
அதனால் ரத்த குழாய்கள் வந்துட்டு ஒரு சுருக்கம் ஏற்பட்டு அதனால் இந்த வேசோஸ்பாசம் ஏற்பட்டு அதனால் இந்த மினோக்கா ஹார்ட் அட்டாக் ஏற்படும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த நார்ச்சத்து நிறைந்த உணவுகள், அப்புறம் பழங்கள்லாம் நிறைய சாப்பிடுங்க, அப்புறம் எண்ணெயில் வறுத்த உணவுகள், அப்புறம் துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அப்புறம் கொழுப்பு நிறைந்த உணவுகள் இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஸோ இது போன்று இருந்தீர்கள் என்றால் இந்த மினோக்கா ஹார்ட் அட்டாக்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். இன்றைக்கி சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சத்யா சேல்த் அப்படின்ற யூடியூப் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்று ஒரு மருத்துவ நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.